என்ன பார்பி, ஏதோ பேசணும்னு வர சொன்ன, என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு, தூங்க வருது. வாணி ராணி வருண், இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமா வாணி, இங்க அவளை ஆளக்கானோ? என்னம்மா மறந்துட்டீங்களா, அவதான் பெயிண்டிங் காம்படிஷன் போயிருக்காள். என்னம்மா ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க, என்னன்னு சொல்லுங்க சீக்கிரம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு உங்க அப்பாவோட பர்த்டே, ஆனா அதுக்கு நீங்க விஷ் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? என்ன பார்பி, பர்த்டேக்கு விஷ் பண்ண கூடாதுன்னு சொல்ற? கென்னு கிட்ட அவங்க பர்த்டேவை நம்ம மறந்த மாதிரியே காமிச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் டெக்கரேட் பண்ணி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும். இதுதான் என்னோட பிளான். என்ன உங்களுக்கு புரிஞ்சும் நினைக்கிறேன். அப்பாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறமா? ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சது. எனக்கு புரியல, ஏன் அதுக்கு காலையில எழுந்தனு விஷ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம்ல? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பசங்களா, நான் சொன்ன மாதிரி எல்லாரும் நடந்துக்கோங்க. இப்ப போய் எல்லாரும் தூங்குங்க, போங்க. இன்னைக்கு நமக்கு பர்த்டே, இப்ப நம்ம வெளில போனோடனே நம்மளுக்கு எல்லாரும் விஷ் பண்ண போறாங்க, ஜாலி ஜாலி. எழுந்திங்களா? காஃபி போட்டு தரவா? என்னது காஃபி போட்டு தரியா? என் பர்த்டே உன்னை நாகமே இல்லையா? ஐயோ அண்ணி, என்ன நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு முக்கியமான நாளாச்சே. முக்கியமான நாளா? அப்பெல்லாம் ஒன்றும் முக்கியமான நாள் இல்லையா? இன்னைக்கு என்ன புதன்கிழமை தானே, அட போப்போம், நான் நல்லா தூங்கணும். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கண்டிப்பா பசங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க, பசங்க கண்டிப்பா விஷ் பண்ணுவாங்க. அம்மா எனக்கு காஃபி வேணும். என்னப்பா நீங்க சீக்கிரமா எழுந்துட்டீங்க, இன்னைக்கு போய் லேட்டாக எழுந்திருப்பீங்க. என்னது பசங்க கூட என் பர்த்டே ஞாபகம் வச்சிடலையா? என்ன சொல்றது, எல்லாரோட பர்த்டே ஞாபகம் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான கேக்கு ட்ரெஸ் எல்லாமே வாங்கி தரேன். அட்லீஸ்ட் என்னோட பர்த்டே கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க யாரும். காஃபி குடிச்சிட்டு போங்க. எனக்கு காஃபி ஒண்ணு வேணாம், நான் குடிச்சிட்டு வேலைக்கு போறேன். பார்பி இப்படி பண்றா, அங்க பாரு அவன் எவ்வளவு சோகமா போறான். பிறந்தநாள் அதுமா அவனை இப்படி கஷ்டப்படுத்தி பாக்கறதா உன்னோட ஆசையா? சொல்லு பார்பி. இல்ல சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. பிறந்தநாள் அதுமா கென்னு கஷ்டப்படுறது பாக்கவே பாவமா இருக்கு. பசங்களா சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. கென்னு குளிச்சிட்டு வரதுக்குள்ள எல்லாமே ரெடியா இருக்கணும். நைட்டு பண்ணலாமே. ஆமா நைட்டு பிறந்த நாளே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன கொண்டாட போற? பசங்களை எல்லாத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. கென்னு குளிச்சுட்டு வந்து இந்த ட்ரெஸ் தான் போகணும்னு வச்சிருக்கான் போல. நம்ம இதை எடுத்துட்டு நம்ம அவனுக்காக வாங்கி வச்ச ட்ரெஸ் எடுத்து வச்சிருவோம். இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டும் பிளாக் கலர் பேண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், இதை வச்சிருவோம். அவன் பார்த்தோன்னே சந்தோஷப்படுவான். சீக்கிரம் சீக்கிரம் கென்னு குளிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணும். பசங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பேனர் அங்கே வை. இது இங்க வைக்கலாமா இல்ல இங்க வைக்கலாமா? இல்ல இல்ல, பக்கத்துல பக்கத்துல வச்சா நல்லா இருக்காது, நான் இங்கே வச்சிடறேன். இதான் நான் என்னக்காக வாங்கின கேக், இதையே வச்சிருவோம். என்ன பார்பி இந்த கேக் ஏதோ வித்தியாசமா இருக்கு. என்ன இது, கையில கூட ஒட்டல, சாக்லேட் கட்டியா இருக்கு. இதுதான் புதுசா வந்திருக்க சாக்கோபார் கேக்கா. நம்ம சாக்கோபார் மேல சாக்லேட் லேயர் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கேக் மேலயும் சாக்லேட் லேயர் இருக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கென்னு வரான், போங்க போங்க. சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு ஆபீஸ்க்கு போலாம். என்ன இது, நான் வச்சிருந்த ட்ரெஸ் போல இல்ல, வேற ட்ரெஸ் போல இருக்கு. அட என்னது இதெல்லாம்? ஹாப்பி பர்த்டே. அப்ப நீங்க யாரையும் பர்த்டே மறக்கலையா? நீங்க எல்லாம் பர்த்டே மறந்துச்சு சொல்றது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்து ரொம்ப தேங்க் யூ. பர்த்டேக்காகவே உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் பாரு, அதை போய் சீக்கிரம் போட்டு வா. ஐயோ எனக்கு பிடிச்ச கலர் சட்டையும் பேண்ட்டு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ளூ கலர் சட்டையும் பிளாக் கலர் பேண்ட்டு நான் பார்க்காத கடையே இல்லை. நான் எனக்கு எங்கேயுமே கிடைக்காத சட்டையை வாங்கி கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இந்த ஷர்ட்டு இந்த பேண்ட்டு எனக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஐ சாக்லேட் ஃப்ளேவர் கேக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சாக்லேட் கேக் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் வாக்கு, என்ன கேக்கை கட் பண்ணலாம். ஆமா வாணி இங்க, அவ பெயிண்டிங் காம்படிஷனுக்காக போயிருக்கா. நீங்க வாங்க கேக்கை கட் பண்ணலாம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. வாவ், சாக்கோபர் ஐஸ்கிரீம்ல வர கேக் போல ரொம்ப சூப்பரா வருது இது. வாவ், இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்பி. பார்பி இந்தா உனக்கு தான், நீ போய் சாப்பிடு. பசங்களா எல்லாரும் வாங்க, ஆள் கொஞ்சம் கேக் சாப்பிடுங்க, இங்க வாங்க. அப்பா ஹாப்பி பர்த்டே அப்பா. என்ன இந்த பீஸ் கேக்கை நீ சாப்பிடு, இந்த கேக் ஃபுல்லாத்தையும் நான் சாப்பிடுறேன். இந்த கேக் மேல இருக்க சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களா நீங்களும் வாங்க, சாக்லேட் சாப்பிடலாம். நீங்க எல்லாரும் என்னோட பர்த்டே மறந்துட்டு சொல்லிட்டு எல்லாரும் நான் உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க வாங்கி கொடுத்த கேக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பசங்களா வாங்க, எல்லாரும் கேக்க சாப்பிடலாம், சீக்கிரம் வாங்க. நீங்க காலையில எழுந்து சைக்கிளிங் போகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் தினம் நீங்க காலையில சைக்கிள் ரைட் போலாம்.